திரு நித்யானந்தம், இங்க ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு பிரதமரோ அல்லது மூத்த அமைச்சர்களோ தொடர்ச்சியாக பதில் சொல்லி குறுக்கீடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவரை எதிர்கட்சி தலைவரினுடைய முதல் உரையை பேச விடாமல் அவர் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் பதிலளித்தது அப்படிங்கிறதே குறுக்கீடு செய்ததே ஒரு திரிபு வாதம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பத்தாண்டுகளாக எதிர்கட்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி. இப்பொழுதுதான் முழுமையான ஒரு ஜனநாயகம், பலமான ஒரு எதிர்கட்சி இருக்கிறது. மோடி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அவர் பேசக்கூடிய பார்க்கும்போது ராகுல் காந்தி 2019 முன்னே அவங்க பரப்புரையில் என்னென்ன பேசினாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. பணமதிப்பிழப்புங்கிறாரு, ஜிஎஸ்டிங்கிறாரு, இதையெல்லாம் மக்கள் சொல்லி மக்கள் அங்கீகரித்து ஆதரித்து மீண்டும் மோடியை தேர்ந்தெடுத்தாகி இருக்கிறது, ஜனநாயக ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவருக்கு இன்னும் சற்று முதிர்ச்சி தேவை. இவருக்கு ஆளுங்கட்சியில் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்துதான் பழக்கம், அது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பழக்கம். எதிர்கட்சியில் திறம்பட செயல்படுவதற்கான பழக்கம் இல்லை, ஏனென்றால் எதிர்கட்சி இருக்கலை. இப்போ இதில் நீங்கள் 2019 போனதுனால நானும் கொஞ்சம் அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தியை பப்பு அப்படிங்கிற பெயரில் விமர்சித்தாங்க. தேர்தல் இப்போது 2024 மக்களவை தேர்தலின் போதும் ராகுல் அப்படின்னு சொல்லாமலேயே கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அப்புறம் வெர்சஸ் போட்டி அப்படின்னு வரும்போது திரு அமித்ஷா அவர்கள் பிரதமர் மோடி இந்த பக்கம் அந்த பக்கம் ராகுல் காந்தி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தார். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், ஒரு 50 குறுக்கீடுகள் வருது. பிரதமரில் ஆரம்பித்து பாஜக எம்பிக்கள் வரைக்கும் ஒரு 50 குறுக்கீடுகள் வருது அப்படின்னா, அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்த பவர் அங்க உறுதியாயிருக்குன்னு அர்த்தம். பப்பு 19 சொன்னாரு, 29 பப்புன்னு சொல்லல, 24 சொல்லல. இதெல்லாம் வந்து நம்முடைய மக்கள் நல விவாதத்துல இல்ல. அது பப்புன்னு அவர் சொன்னதும் இல்லைன்னு சொன்னதும் இப்ப சொல்லாம வச்சிருக்கிறதும் அந்த காரணம் அந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அதனால நாட்டுக்கு எந்த நன்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, பப்புன்னு சொன்னது அரசியல் விவாதம் இல்ல, இன்னைக்கு அவர் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. எது அரசியல்? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய அந்த 40 நிமிட உரை, அதுதான் அரசியல். பேசுவாரு அவர் வந்து ஜிஎஸ்டி பத்தியும் இன்னும் வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்துல பத்தி பேசல. அவரு 19 பேசி மக்கள் அங்கீகரிச்ச விஷயத்தை இன்னைக்கு அவர் பேசி இதுதான் அரசியல்ங்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு 99 இடத்துல தனியாக ஒரு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி பெற்ற இடங்களை காட்டிலும் 12 இடங்கள் குறைவாக பெற்றிருக்கிறது. மொத்தமாக அவைகள் பெற்ற இடங்களை காட்டிலும் 12 இடங்கள் பாஜக மைனாரிட்டி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அரசு அமைத்திருக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். ஆமா, பாஜக என்ன மைனாரிட்டி இருக்கிறதுல பெரிய கட்சி பாஜக. பாஜக மெஜாரிட்டி கட்சி இல்ல. பாஜக இன்றைக்கு ஆட்சிக்கு வாஜ்பாய் தலைமையில வந்ததோ அன்றிலிருந்து கடந்த 10 இன்றைக்கும் கூட கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ தான் சொன்னாங்க, பாஜகன்னு சொல்லல. எப்படி அப்படின்னு நீங்க சொல்ற அந்த கூட்டணி ஆட்சி எல்லாம் மெஜாரிட்டி ஆட்சி, ஆனா இது மைனாரிட்டி ஆட்சி. மெஜாரிட்டி மெஜாரிட்டி இருக்கும்போது எதுக்கு மற்ற கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும்? கொடுத்தாரா இல்லையா? இப்போ ஏன் 10 இருந்தாங்களே கூட்டணி கட்சியில தனிப்பட்ட? 10 இல்ல, நீங்க 10 முன்னாடியே இருக்கிறீங்க. தொடர்ச்சியா பிரதமர் பேசும் போதே சொன்னாரு, பெரும்பான்மை பலத்தோடு இருந்தாதான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் அப்படிங்கறத பிரதமர் இப்போ கடைசியா தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, பெரும்பான்மை பலம் என்பது தேவை அப்படின்னு கேக்குறாரு. பெரும்பான்மை இல்ல, இன்னும் பெரும்பான்மை வேணுங்கிற 400 எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. இல்ல கிடைக்கல. அப்ப இது மைனாரிட்டி தானே? மைனாரிட்டி இல்ல, 400 குறைவு. அதாவது கூட்டணி ஆட்சி, இது எப்படி மைனாரிட்டி ஆகும்? மைனாரிட்டி என்பது 240 தொகுதிகளை வென்ற பாஜகவை மற்ற 4 கட்சிகள் வெளியில் இருந்து ஆதரித்து அமைச்சரவையில இல்லாமல் இருந்தால் அது மைனாரிட்டி அரசு. அதுக்கு எடுத்துக்காட்டாக கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையார் அடிக்கடி மைனாரிட்டி ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி, அதுதான் மைனாரிட்டி ஆட்சி. இது என்டிஏ அரசு, இது பாஜக அரசு அல்ல. பாஜக அரசு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது மைனாரிட்டி அரசு. எப்படிங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? வாஜ்பாய் காலமும் என்டிஏ ஆட்சி தான். தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கின்ற தகுதியை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலே 14 வென்றதும் என்டிஏ தான். ஏனென்றால் அவரோடு தோளோடு தோல் நின்று
தேர்தலுக்கு உழைத்த ஒத்துழைப்பு தந்த கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்து. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி சர்க்கார்னு சொன்னோம், இப்போ என்டிஏ சர்க்கார்னு சொல்றோம். ஏ மோடி சர்க்கார் இன்னும் பல நாட்கள் ஆனாலும் கூட இந்த 5 ஆண்டுகளும் மோடி சர்க்கார் தான் சொல்லுவாங்க. இப்ப என்டிஏ சர்க்கார் சொல்றாங்க, இதுக்கு என்டிஏ சர்க்கார்னு மோடியே சொல்றாரு. எல்லாருமே சொல்லுவாங்க, சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். இந்திராவுடைய ஆட்சி அப்படி சொல்றோம், கலைஞர் ஆட்சி அப்படி சொல்றோம், எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்றோம், கட்சி பேரா சொல்றோம் இல்ல கூட்டணி பேர் சொல்றோமா? அதனால யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்களோட ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இது பழகி போன ஒரு மரபரீதியாக வந்து விட்டது. ஆனால் ஆட்சி என்று பார்த்தால் என்டிஏ ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. சரி, அப்ப இந்த கூட்டணி ராகுல் காந்தி சொல்றாரு, மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்டிஏ என்று சொல்லி பேசுறார் பாராளுமன்றத்தில். மக்கள் நிராகரிச்சாருன்னா யாரு குறைவான இடத்துல பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க, யார் அதிகமான இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த கூட்டணி இன்னைக்கு ஆட்சி செய்துகிட்டு இருக்கு அதையும் மறந்து ராகுல் காந்தி மக்கள் நிராகரிச்சாரு. மக்கள் இந்த முறை குறைவாக குறைவான எண்ணிக்கையில இடம் கொடுத்து காங்கிரஸ் நீங்க கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் மேல வச்சிச்சு. பாஜக கடந்த தேர்தலை விட 50 இடங்கள் கூட வாங்கியிருக்கிறாங்க. அப்ப பாஜக கடந்த தேர்தலை விட இந்த முறை எவ்வளவு இடங்கள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க? இல்லைங்க, எவ்வளவு கூடுதலா வாங்கினாலும் ஆட்சி அமைக்கின்ற தகுதி அனைத்து இந்திய கூட்டணி சேர்ந்து வாங்கின இடங்கள் பாஜக அதிகம் என்பதை நீங்கள் மறுக்கிறீர்களா? சரி, மக்கள் அப்படித்தானே தேர்ந்தெடுத்து. ராகுல் உரைக்கு வரலாம். அப்போ இவ்வளவு மிக சிறிய அளவுல அந்த மொத்த கூட்டணியே ஒரு பாரதிய ஜனதா கட்சி எல்லைக்கு கூட வர முடியல. அப்ப இவங்க போட்டு நிராகரித்து விட்டார்கள் பாஜகவை, நிராகரித்து விட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, சொன்னா என்ன அர்த்தம்? அதனால அவருக்கு பக்குவப்படல. இன்னும் கொஞ்ச நாள் வேணும், நல்ல ஒரு இளைஞர் எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கிறாரு மகிழ்ச்சி. நான் பல இடங்கள்ல இங்க அரங்கத்துல பல அரங்கத்துல சொல்லியிருக்கேன், வலுவான எதிர்கட்சி இருந்தால் மட்டுமே அது சிறந்த ஜனநாயகமாக மாறும். நீங்க வலுவான எதிர்கட்சிங்கிறீங்க, பிரதமர் நல்ல எதிர்கட்சிங்கிறாரு. சரி, நான் பேசலாம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு கோபண்ணா. இங்க முயற்சி, பயிற்சி, முதிர்ச்சி, அந்த மூன்றும் இல்லாத ஒரு உரையாக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறது பாஜகவினுடைய குற்றச்சாட்டு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. நேரு பாரம்பரியத்தில் வந்தவர் ராகுல் காந்தி, 17 வருஷம் பிரதமராக இருந்தார், 9 வருஷம் ஜெயிலிருந்து தான் அந்த பொறுப்புக்கு அவர் வந்தார். அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பார்லிமெண்டேரியனாக ஃபெரோஸ் காந்தியை சொல்லுவாங்க, அதாவது ராகுல் காந்தியுடைய தாத்தா. அவர் நேரு அமைச்சரவையிலேயே அவருடைய சக அமைச்சராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுப்பியவர். ஓகே, அத்தகைய பேராண்மை மிக்க பாரம்பரியத்தில் வந்தவர் ராகுல் காந்தி. அவருக்கு பயிற்சி என்பது பிறவியிலேயே வந்திருக்கு. இந்திரா காந்தி எப்படி விடுதலை போராட்ட காலத்தில் இப்போ எல்லாரும் சிறைக்கு போனப்போ தனியாக இருந்து அந்த துணிமை பெற்று நேருவோடு இருந்து பயிற்சி பெற்று, அது மாதிரி அந்த குடும்பம் வந்து அதிகாரத்திலும் இருந்திருக்கு, எதிர்கட்சியிலும் இருந்திருக்கு, அடக்குமுறையை சந்தித்த குடும்பம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா குணநலன்களும் பயிற்சியும் இருந்திருந்தா அவரே தலைவரா தொடர்ந்திருப்பாரு, கார்கே வந்திருக்க மாட்டாங்க. அது தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் பதவி வெளியிட்டார். அதான் இன்னைக்கு வந்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்தின்படி வந்து எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எதிர்கட்சி தலைவர் அல்ல, அவர் பேசுகிறார் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக நான் இருக்கிறேன், அவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன், அவர்கள் நலன்களை பாதுகாப்பேன், மக்கள் குரலாக நான் ஒலிப்பேன், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசுகிறார். நீங்க அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக பேசுகிறார்.